ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன அப்டேட்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருக்குது பைரட் எமோட் பற்றி ரிட்டர்ன் வர மாதிரி அதனால் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீசன் 27 ரேங்க் ரிவார்ட்ஸோட அப்டேட் பற்றி நம்ம கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான டூ நைட் அப்டேட் இந்தியன்ஸ் இருக்குது, நாளைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல அப்டேட்ஸை பற்றி இந்த ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடும், ஸோ அவங்கள பற்றி இந்த அப்டேட்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுப்பாங்க. சேனல் புதுசாக மறக்காம முடியும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு பாருங்க. இதெல்லாம் ஓகே ப்ரோ, இன்னைக்கு கேமரா 20 லைவரில் சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ என்ன நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அவங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் மண்டே பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் பண்டல் இருக்கும், உங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதோட 2.1 என்ன சொல்லிட்டு அது மண்டை மட்டும்தாங்க. இந்த டிசைன் பண்ணவன் என்ன நினச்சி டிசைன் பண்ணால் சொல்லிட்டு போய் சத்தியமாக எனக்கு தெரியலங்க. நாக்கெல்லாம் தொங்க விட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேவலமான டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மண்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மண்டையோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதை வந்து மேல் பண்ணும் போட்டுக்கலாம், ஃபீமேல் பண்ணலும் போட்டுக்கலாமா என்ன கருமமோ என்னமோ தெரில. நான் பார்த்து சத்தியமாக எடுக்க மாட்டேன், பட் கேமுக்குள்ளே ஒரு சில பேர் இருக்காங்க, எது வந்தாலும் பார்த்து எடுத்து போட்டு சுற்ற வேண்டியது கிடந்தால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண்டை கூட சீக்கிரம் வந்துடுவாங்க. டைமண்ட் சேகரவங்க சேர்த்துக்கோங்க. இது எந்த மாதிரி ஈவெண்ட் என்ன ஒரு அப்டேட்டும் கிடைக்கல, பட் மண்டை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போது என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்க. இவனுங்க இருக்கிற ஜோக்கர் மண்டையே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேவலமாக்கி விட்டுருக்கானுங்க. இப்போ நம்ம அடுத்த என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட இந்தியன்ஸ் இருக்குது அடுத்த டோக்கன் டவர் பற்றி நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் வச்சுங்க. ஸோ இவங்க கம்பீரமாக ஃபோர்ஸ் கொடுத்து நிற்கிறான் லைட்டிங் எஃபெக்டோட. இந்த ஒரு பண்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த டோக்கன் டவரில் வரப்போது. இவன் கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஸ்குவாட் பீட்ஸோ கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளூவால் ஸ்கின் இருக்குது. அந்த ஒரு க்ளூவால் ஸ்கின் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரிவார்ட்ஸ் இல்லைனா சாரி 3 ரிவார்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் 5 ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் சொல்லுங்கள். இந்த ஒரு டோக்கன் டவர் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்மாக தெரில. அது பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பண்ணலாம் கிடையாதுங்க, அது சாதாரண பண்டல் தான். நீங்கள் அந்த டோக்கன் டவர் இவன் வந்தால் ஸ்பெண்ட் பண்ணி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நானே பார்த்தீங்கன்னா சத்தியமாக அந்த பண்டல் எடுக்க மாட்டேன், அவ்வளோ ஒர்த்து கிடையாது. நான் வந்து டைமண்ட்ஸை வேஸ்ட் பண்ணாதே சொல்லுவேன், யாரை எடுக்க தந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீசன் 27 ரேங்க் ரிவார்ட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நடக்குது நாங்கள் 25-26 இல்லாமல் 27 அதுக்கும் அடுத்த ரேங்க் சீசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் ஸ்கின் தராங்க. அந்த ஸ்பாட் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேரலின் கேரக்டர் பேஸ் பண்ணி வருது. ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹீரோக்கு ரீச் பண்ணுறவங்களுக்கான டாப்பு. மற்றபடி எல்லாம் இந்த லொட்டு லொசுங்க என்னங்க அது அவத்தாறு பேனர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் 27 ரேங்க் ரிவார்ட்ஸ். சீசன் 26 ரிவார்ட்ஸ் வேணால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. இப்போ நான் 25 தான் நினைக்கிறேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீட்டில் கண்டிப்பாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் ரிவியூவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் இது ஈவினிங் போஸ்ட் பண்ண அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய ஃபேட் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோ சொல்லியிருப்போம். நமக்கு அடுத்து வரக்கூடிய ஃபேட் ரிவியூ இல்லாமல் அதுக்கும் அடுத்த ஃபேட் ரிவியூவில் பார்த்தீங்கன்னா மேபி டிராகன் அனிமேஷன்ஸ் ஸ்கைவிங் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருப்பேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டானுங்க. நமக்கு அடுத்த ஃபேட் ரிவியூவில் இல்லாமல் அதுக்கும் அடுத்து வரக்கூடிய ஃபேட் ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டு தாங்க வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பீட்ஸ் கொலாபரேஷனோட ரெண்டாவது ஃபேட் ரிவீல்லாம். இதெல்லாம் ஒரு கொலாபரேஷன் சொல்லிட்டு கேமுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம். இது கெட்ட கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப் அப் ஈவெண்ட்டு ஒரு ரெண்டு ஃபேட் ரிவீல விட்டால் ரெண்டு டோக்கன் டவர் லான்ச் பண்ணுவோம் போல இருக்கு. இந்த ஒரு அனிமேஷன் எமோட் கோசம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேட் ரிவீல் வரக்கூடுங்க. அதை பார்த்தீங்க அடுத்த ஃபேட் ரிவீல் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் நம்ம நேற்று ஈவினிங் போட்ட வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன் மட்டும் வரும் சொல்லியிருக்கானுங்க. அப்போ டிராகன் ஸ்கைவிங் வராத அப்புறம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு அதுக்கும் அப்புறமா மேபி எதிர்பார்க்கலாம் சொல்கிறானுங்க. என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள். ஸ்குவாட் பீட்ஸ் கொலாபரேஷன் அப்படி என்ன இருக்குது தெரில. ரெண்டு ஃபேட்ரியில் விட்றான், ரெண்டு டாப் அப்பையும் விட்றான், என்ன கருமமோ தெரில. நீங்கள் அந்த அனிமேஷன் எம்போட் ஃபேட்ரியில் வந்தால் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் கிளியராக சொல்லிக்கிறேன். நமக்கு அடுத்த ஃபேட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் அதெல்லாம் தான் வர பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் வரப்போது. அதுக்கும் அடுத்த ஃபேட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் எமோட் வரப்போது. ரைட்டாக யாரும் கன்ஃபியூஸ் ஆகணும் நீங்கள் நேரம் நேற்று ஈவினிங் போட்ட வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அடுத்து என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரட் எமோட் ரிட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டு இந்த விஷயம் தான் அதுக்கப்புறம் பைரட் எமோட் போய் ரிட்டர்ன் வரப்போது சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில லீக்கர்ஸ் கிட்ட நமக்கு கிடைக்கப்பட்ட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரட் எமோட் கம்மிங் சூன் சொல்லியிருக்கானுங்க. அது பைரட் எமோட் மட்டும் தனியாக ஒரு டைமண்ட் போடுங்கிற ஈவெண்ட்டில் வரப்போதுப்பா, டைமண்ட்ஸை சேர்க்குறவங்க சேர்த்து வச்சுக்கோங்கப்பா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுதுகமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இது எந்த மாதிரி ஈவெண்ட்டு என்னைக்கு வரப்போது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு ப்ராப்பரான அப்டேட் நமக்கு கிடைக்கல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பைரட் எமோட்டோட ரிட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் வச்சுங்க. டைமண்ட் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இத்து போன ஈவெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் பைரட் எமோட் எடுக்க பாருங்கள். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பைரட் எமோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுறீங்க, நீங்கள் அந்த ஒரு எமோட்டை போட்டிங்கன்னா உங்களோட பேர் வந்து அந்த ஒரு ஃப்ளாக் மேலே டிஸ்பிளே ஆகும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட், 400 டைமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க லாஸ்ட் டைம். நான் சொல்கிறேன் ரொம்ப ஒரு நல்ல எமோட் அதை வேணால் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்தில் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ரைட்டாக பைரட் எமோட் டேட் நான் வந்து கன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ரிட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க.
இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி தருவாங்க. அந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பில் அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சாலும் சரி நீங்கள் பார்த்து டேரெக்டாக அதை விட்ரா பண்ணிக்கலாம். பை லக் உங்களுக்கு அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் 100 ரூபாய் கிடச்சிச்சுன்னா விட்ரா பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் டேரெக்டாக 100 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணிட்டு போயினா வாயில் வளர்ச்சி நல்ல ஒரு ஆப் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் ஏர்ன் பண்ண நினச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபரல் பண்ணுங்கள். அந்த ஆப்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச நாளைக்கு வந்து செகண்ட் சேனல் அதை பற்றி நான் வந்து வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்து கடைசியான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான 2 நைட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் சருக்கு நாளைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு இந்தியன் சருக்கு என்ன அப்டேட் வரப்போகுது ப்ரோ சொல்லிட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாம் பல நாள் எதிர்பார்த்த அப்டேட் தான், அதோ இன்குபேட்டி டிஸ்கவுண்ட் தான். இந்த ஒரு இங்கியாங் பண்டில் இருக்குல்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை டிஸ்கவுண்ட் தர போகிறானுங்க. இன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு பார்த்து டிஸ்கவுண்ட் வந்துருவாங்க. யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கு டிஸ்கவுண்ட் வர ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஒரு இன்குபேட்டி டிஸ்கவுண்ட் வெயிட் பண்ணால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ ஷேர் தட்டி விட்டுருங்க. ஸோ பா இத்தனை நாள் நிறைய பேர் இதை தான் கேட்டிருந்தீங்க சொல்லுது. இன்றைக்கி நைட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வரப்போகுது. நம்மளோட சேனலில் இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கன்ஃபார்மான டாப் அப்ட் வரப்போகுது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த ஒரு அப்டேட் வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோ கண்ணுக்கு ஆப்லிங்க் சொன்னால் முடிஞ்சு அந்த ஒரு ஆப்லிங்க் கூட நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கன்ஃபார்மான டாப் அப்ட் வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங்கே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு என்ன அப்டேட்ஸ் பற்றி தேவைப்பட்ட கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணி தெரிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் என்கிட்ட பார்த்தீங்கன்னா காமனாக கேட்குற விஷயம் வந்து ப்ரோ டாப் கிரிமினல் ரிட்டர்ன், ப்ரோ டாப் கிரிமினல் ரிட்டர்ன் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஒரு ஈவோ டோக்கனில் கிஃப்ட் ஸ்டோரில் அப்டேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இது கடந்த ஒரு வருஷமாகவும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட் பண்ணுறது வாய்ப்பு இல்லைங்க. கரிநகர ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோரில் தூக்கலாம். திருப்பிலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆட் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. நம்ம இந்தியன் சருக்கு மட்டும்தான் இந்த நிலமை, மற்ற சருக்கெலாம் இருக்குது. நீங்கள் மற்ற சரில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் மேக்ஸிமம் எல்லா சருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஈவோ கன்னுடைய டோக்கனும் கிஃப்ட் ஸ்டோர் இருக்கும். இந்தியன் சருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டைமண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்கு கொசம் பார்த்து இப்படி பண்ணியிருக்கான். இதுதான் சொல்கிறேன், யாரும் டாப்அப் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதே. ஈவோ கன்னை மேக்ஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் கூட தான் எல்லா ஈவோ கன்னு வச்சிருக்கேன். மேக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் மேக்ஸ் பண்ணல, எனக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 4 போதுங்க. லெவல் 4லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எபிலிட்டி வந்துடும். அதுக்கு மேலே நாங்கள் கவலை, நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணல. நீங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் இருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட் ஸ்டோர் டாப் கிரௌண்டில் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் செப்பரேட் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரைட்டாக இதெல்லாம் ஓகே ப்ரோ, ஏன் ப்ரோ டேர்ன் இப்போ லைவ் வரல சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர வேலை வந்துச்சுங்க. நான் வந்து ட்ரை பண்ண எப்படியாவது லைவ் வந்துடலாம் சொல்லிட்டு, பட் என்னால் முடியல, கொஞ்சம் அவசர வேலை வந்துச்சு. நாளைக்கு லைவ் இருக்கா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு சண்டே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் லைவ் பார்த்தீங்கன்னா நான் 100% கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டாக எனக்கு லைவ் வர முடியாதுக்கு சாரி, நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ஒர்க் வந்த காரணால பார்த்தீங்கன்னா வரும்போது நெக்ஸ்ட் லைவ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தெரிவி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட லிங்க்கோ டாப் அப் இவெண்ட்டோட வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறேன். மறக்காம போய் பாருங்கள். டேக் கேர், பை கைஸ்.